தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆமேன். இங்கு கிதியோனிடம் தேவன் பேசுகிறார், இந்த பலம் போதுமானது என்கிறார். ஆனால் கிதியோனுக்கு தெரியும் நான் யார் என்று. இவன் கோத்திரத்திலே என் கோத்திரம் மிக சிறியதான மனாசே கோத்திரம் என்கிறான். இந்த மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் மிகவும் ஏழை குடும்பம் என்கிறான். மற்றும் என் குடும்பத்திலே நான் தான் சிறியவன் என்றும் சொல்கிறான். அது மட்டுமல்ல, மீதியானியர்களுக்கு பயந்து கோதுமையை போரிடிப்பதற்காக ஆலைக்கு ஒதுக்குப்புறமாய் மறைந்து பயந்து ஒளிந்து போரடித்து கொண்டிருந்த ஒரு கோழியை பார்த்து தான் தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரேலை மீட்க புறப்பட்டு போ என்கிறார். ஒரு ஜவுளிக்கடையில் வேலை பார்த்த வாலிபன் தானும் எப்படியாவது இந்த கடை முதலாளி போல் நானும் உயர ஆசை வந்து கொஞ்சம் துணிகளை வாங்கி தெரு தெருவாக கூலி கூலியாக குவி குவி விற்று பணம் சேர்த்து பின்பு சைக்கிள் வாங்கி ஊர் ஊராய் வியாபாரம் செய்து முன்னேறி வந்தான். அதன் பிறகு சிறிய கடை போட்டான். அதன் பின்பு பல கிளை கடைகளை கொண்ட பெரிய ஜவுளி கடைகளை ஆரம்பித்து உரிமையாளராக மாறினான். இவையெல்லாம் ஒரே இரவில் நடந்த மேஜிக் அல்ல. அவனது அயராத உழைப்பின் உயர்ந்த நோக்கம் சிறுக சிறுக உயர்ந்து பெரிய கடையின் முதலாளியாக மாற்றிவிட்டது அவனை. பிரியமான தேவனுடைய ஜனமே, நமக்கு இருக்கும் இந்த சின்ன சிறு வாய்ப்புகளையும் வலிமைகளையும் கர்த்தருடைய ஆளுகைக்கும் உட்படுத்தி அவைகளை தேவனுடைய விசுவாசத்தோடு செய்யும்போது அவைகள் நம்மை பெரிய உயர்வுக்கு அழைத்து செல்லும். 5000 பேருக்கு இயேசு உணவளிக்க விரும்பிய போது 5 அப்பங்கள் மட்டுமே இருந்தது. அதை அற்பமாக எண்ணாமல் ஜெபித்து ஆரம்பித்த போது மீதமும் கிடைத்து விட்டது. ஒரு கோழியாகிய கிதியோன் மூலமாகவே இஸ்ரேலுக்கு இரட்சிப்பு வந்தது என்றால் நீங்களும் உங்களுக்குள்ள இந்த பலத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆமென். காட் பிளெஸ் யூ.